ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேர் கட் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது எந்த மாதிரினா ஒரு கண்டிஷனருக்கு ரிலேட்டடான வீடியோ தாங்க இது. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்தராக வர வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன தான் ஹேர் பேக் போட்டு தலையை நல்லா ஷாம்பு இல்லைனா ஷேக்காக போட்டு வாஷ் பண்ணாலும் ஹேர் வந்து சில பேருக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்துட்டு ஒரு இடத்துல பிரேக் ஆகும். அதனால் வந்துட்டு லென்த் நம்மளுக்கு அந்தளவுக்கு இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில பேர் ஃப்ரீ ஹேர் வந்து ஆஃபீஸ்க்கு போகும்போது ஃப்ரீ ஹேர் அந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணும்போது ஹேர் வந்து நல்லா சில்கியாக ஷைனியாக இருக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு கற்றாழை எடுத்துக்கோங்க. கற்றாழை வந்து அதில் இருக்கிற வந்து ஒரு எல்லோ கலர் இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லைங்களா, அதை நல்லா வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க இந்த மாதிரி ஜெல்லி பாட் மட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம நேச்சுரலாக எடுக்கிறது. இல்லை நீங்கள் ஹோம்மேடாக கடையில் வாங்கின மாதிரி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாருங்கள், உள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம கற்றாழை வந்து ஆலோவேரா வந்துட்டு ஹேருக்கு எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ ஹேர் வந்து அந்தளவுக்கு வந்து சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த ரூட்ஸ் இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப அரிப்பு இருக்கும். எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஒரு மாதிரி டேண்ட்ரஃப் இருக்கிற மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வீக்லி 2 days வந்துட்டு இந்த மாதிரி கற்றாழை ஆலோவேரா வந்துட்டு ஹேருக்கு யூஸ் பண்ணுங்கள். அந்த ப்ராப்ளம் வந்து சீக்கிரமே உங்களுக்கு சரியாயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே இருக்க ஜெல்லெல்லாம் வந்துட்டு நல்லா எடுத்துகிட்டு இதை வந்து மிக்சியில் போட்டுட்டோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு லிக்யூடு கன்சிஸ்டன்சியில் வரும். செகண்ட் பார்த்திங்கன்னா மெயின் இம்பார்ட்டண்ட் வந்து எடுத்துட்டோம். செகண்ட் வந்து நான் இந்த மாதிரி கோக்கனட் எடுத்துக்கிட்டேன். கோக்கனட்டில் இருக்கிற பாலை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். தேங்காய் பால் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து டெமோக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதனால் வந்து இந்த குவான்டிட்டி இல்லாமல் நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ஷார்ட் ஹேருக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். கண்டிப்பாக என்னுடைய ஹேருக்கெலாம் இது பத்தாது. நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல்லும் சரி இந்த கோக்கனட் மில்க்கும் சரி நிறைய எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ரெண்டையும் வந்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் கடையில் வாங்குகிற ஆலோவேரா ஜெல்லு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துட்டு இந்த கோக்கனட் மில்க்கும் அந்த ஜெல்லும் மிக்ஸ் ஆகிட்டு ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வரும். இதை வந்து நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணணுன்றதை நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். நம்ம ஹேர் வந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம கண்டிஷ்னர் யூஸ் பண்ணணும். அது மார்க்கெட்டில் வாங்குகிற கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நம்ம வந்து இந்த ரூட்ஸ் இருக்க இடத்துல கண்டிப்பாக அப்ளை பண்ணக்கூடாதுன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதாவது வந்துட்டு ஸ்கேல்ஃபில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது, ஹேரில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். பட் இந்த ஹோம்மேடு கண்டிஷ்னர் வந்து நம்ம வந்துட்டு எல்லா இடத்துலையுமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு கண்டிஷ்னர் மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஹேரை வந்து டபுளாக வந்து நல்லா வந்து வளர வைக்கும். செகண்ட் பார்த்திங்கன்னா ஹேரை வந்து ஸ்ப்ளிட்டன் மட்டும் இல்லாமல் ஷைனியாகவும் ஹெல்த்தியாகவும் ஹேர் நல்லா வளரும். இதை எப்படி அப்ளை பண்ணேன்னா நம்ம வந்து தலைக்கு வந்து ஷாம்பிள்லாம் ஷேக்காக போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தலை ஃபுல்லாக வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த க்ரீம் இல்லைன்னா ஜெல்லியை வந்துட்டு நீங்கள் ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. மெயினாக ரூட்ஸில் இருந்துட்டு கீழே வந்து ஸ்ப்ளிட்டன் இருக்கிற ஏரியா வரைக்கும் எல்லா இடத்துலையும் பார்த்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 2 minutes 5 minutes வரைக்கும் உங்கள் பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். எனக்கு கோல்டாகும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா 2 minutes போதும். அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் நல்லா தலையை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக ஷைனியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஹேர் வந்து இடையில பிரேக் ஆகிற ப்ராப்ளமும் சரியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் டிப்ஸுக்கு நம்ம சேனலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.